உள்ளாட்சி தேர்தல் புதிய அறிவிப்பான இன்று மாலை வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான பழைய அறிவிப்பானை ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இன்று மாலை புதிய அறிவிப்பானை வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தற்பொழுது இன்று மாலை உள்ளாட்சி தேர்தலுக்கான புதிய அறிவிப்பானை வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 9 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தலாம் என்று நேற்று மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. இந்நிலையில் இதுகுறித்த புதிய அறிவிப்பானை இன்று மாலை வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த அண்மைச் செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான புதிய அறிவிப்பானை இன்று மாலை வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார்களிடம் பேசலாம். அபினேஷ், பழைய அறிவிப்பானை ரத்து செய்யப்பட்ட நிலையில் புதிய அறிவிப்பானை இன்று மாலை வெளியாக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. எத்தனை மணிக்கு இந்த அறிவிப்பானை வெளியாகும், தகவல் என்ன? கார்த்திகா, கடந்த 2 தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2 கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் எனவும், வருகிற 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக இந்த தேர்தல் நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் கடந்த 2 அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையர் பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் 9 மாவட்டங்களில் மறுவரையறை சரியாக முடிக்கப்படவில்லை என்கிற காரணத்தினால் 9 மாவட்டங்கள் நீங்களாக எஞ்சிருக்கக்கூடிய 28 மாவட்டங்களிலும் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தலாம் என உத்தரவு வழங்கியிருந்தது. இதனையொட்டி ஏற்கனவே அறிவித்த அந்த தேர்தல் அறிவிப்பானையை சட்டப்பூர்வ ஆணை மூலமாக அதிகாரப்பூர்வமாக அந்த தேர்தல் நடவடிக்கைகள் அனைத்தும் விலக்கிக் கொள்வதாக மாநில தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் ஒரு புது அறிவிப்பானையை வெளியிட வேண்டும் எனவும் நேற்றைய தினம் தன்னுடைய தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில, அதை பின்பற்றக்கூடிய வகையில இந்த பழைய தேர்தல் அறிவிப்பானையை ரத்து செய்வதற்கான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு விட்டு மீண்டும் புதிய அறிவிப்பானையை மாநில தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்க மாலை வாய்ப்பு இருக்கிறது. இன்று மாலை சுமார் 3 அளவில் இந்த புதிய தேர்தல் அறிவிப்பானை வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடந்த முறை போலவே இந்த முறையும் செய்தியாளர்களை அழைத்து அதிகாரப்பூர்வமாக 28 மாவட்டங்களில் எந்தெந்த பதவிகள் எத்தனை பதவிகளுக்கு மறைமுகமாகவும் நேரடியாக தேர்தல் முறை எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து அதிகாரப்பூர்வமாக இன்று மாலை தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருப்பதாக வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான தகவல்களை மாநில தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே இதில் தேர்தல் தேதி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நேற்றிலிருந்து, அதாவது 6 நேற்றிலிருந்து ஒரு புதிய கடந்த 2 அறிவித்த பழைய தேர்தல் அறிவிப்பானையை பொறுத்தவரை 6 வேட்பு மனுக்களை கொடுக்கலாம் எனவும், அதே போல தேர்தல் அறிவிப்பிற்கான பிரச்சனைகளும் நேற்று தினம் தொடங்கி இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது புதிய அறிவிப்பானையை பொறுத்தவரை தேர்தல் தேதி மாறுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அபினேஷ். பழைய அறிவிப்பானை ரத்து செய்யப்பட்ட நிலையில் புதிய அறிவிப்பானை வெளியாக இன்று மாலை வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இன்று மாலை 3 செய்தியாளர்களை சந்தித்து மாநில தேர்தல் ஆணையர் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த அண்மைச் செய்திகளை நாம் பார்ப்போம். பிரான்சில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கண்டித்து